ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப புதுசாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இது கிட்ஸு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 400 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றி குக்கரை 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டதுக்கப்புறம் கரெக்டாக கேரட் வெந்து வந்திருக்கும். ஓரளவு சூடு நல்லா ஆறினதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே மாற்றிக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. எது சேர்த்துக்கிட்டாலும் பொடிசை உடைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட கேரட் பீஸ் இருக்கிறதே தெரியக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இப்போ இது ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக 3/4 கப் அளவுக்கு நல்ல காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கணும். நல்லா சூடான பால்லாம் சேர்க்கக்கூடாது, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். இந்த பாலை நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு நல்லா ஃபைனாக அரைச்ச மாவாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சரியாக அரைப்படாத மாவு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவை ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மாவு சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டான மாவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து மாவு வேக வச்சுருக்கிறதுக்காக ஒரு பவுல் இல்லைனா கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேக் ட்ரே இல்லாததுனால நான் பவுல் எடுத்திருக்கேன். அடியில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் வாட்டர்மெலன் சீட் சேர்த்துருக்கேன். இது சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான், ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நட்ஸ் கூட நீங்கள் பொடிசை கட் பண்ணி சேர்க்கறது இருந்தால் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கலந்து எடுத்த மாவு சேர்த்து நல்லா ஒன்று போல் மேலே தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிறதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு இதில் அடியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த பவுலில் வச்சு நம்ம வேக வச்சுருக்கணும். இந்த பவுலை வந்து மூடி வச்சுருங்க. வேர்வை தண்ணி வழிஞ்சு உங்களுக்கு வந்து மாவு வந்து சரியாக வேகாமல் போயிடும், அதனால் மூடி வச்சுருங்க. நான் ஒரு இலை போட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு மூடிருக்கேன். நீங்கள் பிளேட் மட்டும் வச்சு மூடுதாக இருந்தாலும் சரி தான், இலை இருந்தால் இலை போட்டு கூட மூடலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துருங்க. மேலே இருக்கிற தண்ணி உள்ளே படாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஓரளவு சூடு ஆனதும் சைட்லேருந்தே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நீங்கள் இதை திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். திருப்பி விட்டு லேசாக பவுலில் தட்டினாலே போதும், உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இந்த பீஸ் பீஸாக கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.